வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெல்த் வந்து பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி ஓப்பன் ஆயிருக்கு ஆனது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இது ஓப்பனான கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிக்கிட்டு இது நாங்கள் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிடில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே கூட என்ன நடந்துச்சுன்ட்டு பார்த்துடலாம் ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் என்ட்ரிஸ்லாம் எப்படிலாம் கிடச்சிச்சு என்ன மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் ரெட் கலரில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷாக பேங்க் நிஃப்டியில் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டியில் பை பண்ண சொல்லியிருக்கு ஸோ தான் வந்து உங்களுக்கு கலர் வந்து வரும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்லேருந்து டக்குன்னு ஒரு க்ரீனாக இப்போ மாறிச்சில்ல ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் வந்து நடக்கும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே ஒன்ஸ் இந்த பாயிண்ட் ஓப்பன் ஆகும்போதே என்ன கலரில் வருது அதே மாதிரி இப்போ செல்லிங் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்டு தான் ஸோ நீங்கள் கால் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெடியாகவே வந்து இருக்கலாம் அடுத்து நம்ம இப்போ பை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நமக்கு என்ன பாயிண்ட்டுன்னு வந்துடும் வந்தோன்னே அடுத்த டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும் ஜஸ்ட்டு வந்து ஆர்டர் தான் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆர்டரும் வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் தான் இப்போ செல்லுனால் அடுத்து பை பைனா அடுத்து செல்லுன்ற மாதிரி தான் நம்ம ரெடியாகவே வந்து இருந்துக்கலாம் இப்போ ப்ரியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி போல் கால் வந்திருக்கு செல் கால் வந்தபடியே அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி வந்து அந்த ரேஞ்சிலே வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே சிவராத்திரின்றனால லீவ் விட்டாங்க ஸோ இப்போ அதுக்கு ப்ரியஸ் கால்ஸ் பார்க்கலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு எப்படி மூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரீயஸ் டே பார்த்திங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு ஒரு டுவல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நயன் செவன்ட்டி த்ரீயில் பை கால் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஃபைவ் நைன் செவன்ட்டி த்ரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட் காட்டுறது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ காட்டுது கிட்டத்தட்ட நைன்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்ட் வந்து காட்டுது உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் நல்லா இருந்தனால தேர்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ஈஸியாக ஃபஸ்ட் ஆர்ட் நைன்ட்டி பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பை பண்ணலாம் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரும் அதே இப்போ செல் பண்ணலாங்கல ரெட் கலரில் வரும் ஒன்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அந்த ட்ரெண்டில் தான் இருக்கும் இப்போ பை பண்ணலான்றது ஓப்பனிங்லே வந்துருச்சு அப்படின்னா அது க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆகிறதே ஆகும் இங்கே கூட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நைன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் டென் இதில் தான் ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டாக உங்களுக்கு இங்கே பை காட்டுறதும் அந்த வேல்யூ தான் காட்டுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு இப்போ பையாக செல்லா அப்படின்ட்டு தான் ஓப்பனே ஆகும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கலாம் மாதிரி இப்போ ப்ரியஸ் ட்ரெண்ட் செல் கால் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கால் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கலாம் நமக்கு பாயிண்ட் வந்தோன்னே மார்க்கெட் வந்து பைக் ஹால் வந்தோன்னே நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி ப்ரியஸ் ட்ரெண்ட் செல் காலாக இருந்துச்சுன்னா நம்ம ஸோ இப்போ ப்ரிய ட்ரெண்ட் பைக் ஹாலாக இருந்தால் செல் கால் தான் அடுத்த கால் ஸோ ரெண்டே கால் தான் இருக்குது மார்க்கெட்டில் ஒன்று இது வந்தால் அது வரும் அது வந்தால் இது வரும் ஸோ நம்ம ஜஸ்ட் ரெடியாக மட்டும் இருந்தால் போதும் அடுத்த ஆர்ட்ரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டா உனக்கு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணோன்னே வந்து நம்ம அடுத்த ஆர்டரை எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு கால்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு இது டெய்லி சிஸ்டமில் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ அதுக்கு ப்ரியஸ் கால் கூட பார்க்கலாம் ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வந்திருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ் தான் வந்து ஆயிருக்கு மார்க்கெட் வந்து ஆச்சு பட் ஆனதுலேருந்து ஒரு பாயிண்ட்டு கூட மேலே போகலை அப்படியே கீழே தான் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஒரு இதை ஒரு அவுட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களால் இந்த காலை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார்ட்டி இருக்கில் ஒரு ஃபிஃப்டி செவன் ஃபார்ட்டி வந்தால் நம்ம என்ட்ரி எடுப்போம்னு நினச்சா நம்மளால் இந்த ஃபால்ஸான இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும் அதே சமயத்தில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கால்ஸ் ஃபெயிலியர் வந்தாலும் மிச்சம் இருக்க எல்லா கால்ஸும் வச்சு நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ இங்கே பார்க்கலாம் செல் கால் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் நைன் டுவெண்ட்டி வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு நமக்கு நைன் ஃபார்ட்டி ஃபோர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து காட்டுது ஸோ இதுலேயும் ஈஸியாக நைன்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் அதுக்கு பிரிய கால் பார்த்தீங்கன்னா கால் ஸோ கால் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் காட்டுது அது உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதிலேயும் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அதுக்கு ப்ரீஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது டுவெல் ஓ கிளாக் வந்துருக்கு தேர்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி த்ரீ அதுக்கு ப்ரீவியஸ் டேஸில் அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்ல டவுனில் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்குச்சு அதுக்கு பிரியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ இப்படி தான் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ஸோ இந்த கால் கூட பாருங்கள் ஒரு த்ரீ ஃபைவ்க்கு வந்திருக்கு மார்க்கெட் முடிய போகிற ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி தேர்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி சிக்ஸில் பட் இது ஆன கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒன் ஆர் டூ கால்ஸ் வந்து ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்டாப்லஸ்லீர் ஆகும் இல்லாட்டினா ஓப்பன் ஆகும்போதே ரொம்ப ஸ்பீடாக ஓப்பன் ஆகிட்டு டார்கெட் போய் ரீச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியும் ஒன்று ரெண்டு கால்ஸ் வரும் ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணாலும் நம்மளால் மிச்சம் இருக்க கால்ஸில் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும் அதில் நம்ம ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு த்ரீ ஓ கிளாக் வந்துருக்குல்ல அதுக்கு ஒரு ஒன் ஹவர் பேக்கே பார்த்தீங்கன்னா கால் வந்திருக்கு ஸோ இது தேர்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி நைனில் வந்துருக்கு அது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட் நல்ல ஸ்பீடாக இல்லை நல்ல வாலட்டைலாகவும் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம கவலைப்பட தேவையில்ல ஒரு கால் மிஸ் பண்ணாலும் அடுத்த கால் ஒரு ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து கிடச்சிடும் அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸும் வந்து நிறையா கிடைக்கும் ஒரு நாளைக்கு மினிமமே வந்து த்ரீ கால்ஸ்லாம் வந்து கிடைக்கும் ஸோ மே மார்க்கெட் இன்னும் நல்லா மூவ் பண்ணிச்சுனா ஃபோர் கால்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்கும் அதில் நம்மளால் ஈஸியாக ஒரு கால் மிஸ் பண்ணாலும் மிஸ் இருக்க த்ரீ கால்ஸில் நம்மளால் டார்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு கால்ஸும் மாற்றி மாற்றி கிடச்சிக்கிட்டே தான் வந்து இருக்கும் இந்த சிக்னல் ஜென்ரேட் பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகிறதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ மார்க்கெட் நல்லா டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு சட்டன் பாயிண்டில் தான் கரெக்டாக பை பண்ணலாம் ஸோ அந்த ரேஞ்சு பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரீச் இருக்குல்ல அதே மாதிரி மார்க்கெட் நல்ல பீக் போயிட்டு டவுன் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் கரெக்டாக எங்கே செல் பண்ணலாம் ஸோ அதுவும் வந்து செல்லிங் பாயிண்ட்டு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடணும் ஸோ இங்கே தேர்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி சிக்ஸ் இங்கே நம்ம செல் கால் எடுத்திருந்தாலும் தேர்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன பாயிண்ட்டில் விற்கலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலான்ட்டு அதுக்கு ப்ரீவியஸ் கால் டென் ஓ கிளாக் வந்திருக்கு டென் தேர்ட்டிக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோரில் அது கால் வந்த ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்துருக்கு டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டார்கெட்ஸ் செம்ம தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு ஸோ இது உங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் ஆர்டர் போடுறதுக்கு டைம் வந்து கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டவுன்லே வந்து வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனிங் டைம் தான் ஸோ இந்த டைமிங்லலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ பை கால் இருக்குன்னா செல் கால் ஆர்டரை எடுத்து வச்சுட்டு உங்கள் ப்ரோக்கனுடைய அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுட்டே ரெடியாக வந்து உட்காந்துருக்கலாம் ஜஸ்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சோன்னே கூட நீங்கள் ஆர்டர் போட்டுடலாம் ஸோ லார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பராக இருந்தீங்கன்னா உங்களாலே ரொம்ப ஸ்பீடாகவே ஒரு ஒன் மினிட்ல ஈஸியாகவே வந்து ஆர்டர் வந்து போட முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் கண்டினியூஸாக வேணும் மாற்றி மாற்றி உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே டெய்லி ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ